பயிற்சி செய்ய செய்ய இப்போ எனர்ஜி நிறையா உங்களுக்குள்ளே சேர ஆரம்பிக்கும். எனர்ஜி நிறையா சேர்ந்துருச்சுன்னு வைங்க, நினச்சிங்கன்னா நினச்சது நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களது தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். நினைத்து கூட பார்க்க முடியாத பேரதிசயங்களை, நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் விஷயங்களை, நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் ஆற்றல்களை 24 மணி நேரமும் நான் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறேன். பாத்திரத்தை மட்டும் காலி பண்ணுறா கொடுத்துறேங்கிறார். சும்மாலாம் ஒருத்தனுக்கு இறைவன் பெரிய பெரிய பொசிஷன்லாம் கொடுக்கறது இல்லை. அவனுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல அவன் செய்த புண்ணியங்களை கால்குலேட் பண்ணி தான் பெரிய பெரிய பொருளை கொடுக்கின்றார். அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பக்குவம் இல்லை. சொல்கிறது ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு ஸ்பீச்சும் நான் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான்னா, நான் எந்த புக்கு எந்த ஸ்பிரிச்சுவல் புக்கு படித்தாலும் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் அங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் இப்படி ஃப்ரீயாக எல்லாத்தையும் இறைவன் பற்றி பேசுகிறது, இறைவனோட சட்டம்னா என்ன எல்லாமே எங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறீங்க, அதுவும் கருணையாக. ஐயோ, மே காட் நெவர் லீவ் யூ அண்ணா, அண்ட் ஆல்வேஸ் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக அன்னதானம் செய்யணும். மனிதர்களுக்கு செய்ய முடியலனாலும் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே வாங்க. மனுஷனுக்கு கொடுத்தாலும் ஒன்று தான், விலங்குகள் பறவைகளுக்கு அன்னதானம் செய்தாலும் ஒன்று தான், இரண்டிற்கும் வேறுபாடே கிடையாது. கிளியர்? இந்த தன்மையில் உங்களது வாழ்க்கையை வாழ தொடங்கும் போது தான் இறைவனோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாவது அப்புறம் வாழ ஆரம்பிக்கணும். அதே தன்மையோடு வாழ 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 பயிற்சி செய்ய செய்ய இப்போ எனர்ஜி நிறையா உங்களுக்குள்ளே சேர ஆரம்பிக்கும். எனர்ஜி நிறையா சேர்ந்துருச்சுன்னு வைங்க, நினச்சிங்கன்னா நினச்சது நடக்கும். ஆனால் இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் நினைக்கணும்னே தோணாது. உச்சகட்ட ஞானத்தை உச்சகட்ட அருள் ஒருத்தன் பெற்றுட்டானா என்ன தெரியுமா நடக்கும், எதுவும் கேட்கணும்னே தோணாது. சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க ஜாலியாக. ஏன், எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், நம்ம என்ன பண்ணணும், இப்படியே தான் தோணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களது தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போது உங்களது தகுதியை வளர்த்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றீர்களோ அப்போது இறைவன் வாரி வாரி வழங்குவார் உங்களுக்கு. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதெல்லாம் கொடுப்பார். நீங்கள் கொஞ்சம் கூட உங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பொக்கிஷத்தெல்லாம் கொடுத்துருவார். நீங்கள் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேட்பீங்க? வீடு, காரு, குழந்தை, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டி, நிலம், வேற பொன், பெண், மண், மிஞ்சி மிஞ்சி போனால் மோட்ச முக்தி, அவ்வளோதானே. பத்தை தாண்டலை. எதை தாண்டலை? வெறும் 10 கேட்டகிரியை தாண்டலை. இந்த 10 கேட்டகிரிக்கு மேலே 1000 கேட்டகிரி இருக்குது. இந்த 1000 தாண்டின 100,000 கேட்டகிரி இருக்குது. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத டிசைனில் இருக்குது. அதெல்லாம் அனுபவிக்க கொடுப்பார். அனுபவி, இதை அனுபவிச்சு பாரு, இதை எப்படி இருக்குன்னு பாரு, இதை அனுபவிச்சு பாரு, இதை எப்படி இருக்குன்னு பாரு. பட் இதெல்லாம் கொடுக்கணும்னா, இது கொஞ்சம் வில்லங்கமான பொருள், அதெல்லாம் வர்றதுன்னா நீ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா பல பேரோட வாழ்க்கை முடிஞ்சிடும். போகிற போக்கில் அழிச்சு விட்டு போயிடுவீங்க எல்லாத்தையும் நீங்கள். அப்போ என்ன, அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பக்குவம் இருக்கான்னு பார்க்குறார். இங்கே பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு பக்குவம் இன்னும் வரவில்லை. உங்களுக்கு என்ன இன்னும் வரல? அப்போ இறைவன் எதை பார்க்குறாரு? முதல்ல பக்குவத்தை வளர்த்துக்கன்னு சொல்கிறார். டே, நீ பக்குவத்தை வளர்த்துக்க, அடுத்த வினாடி நான் உனக்கு கொடுக்குறேங்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியாத பேரதிசயங்களை, நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் விஷயங்களை, நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் ஆற்றல்களை 24 மணி நேரமும் நான் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறேன். பாத்திரத்தை மட்டும் காலி பண்ணுறா கொடுத்துறேங்கிறார். பாத்திரம் ஃபுல்லாக என்கிட்ட ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, வேறு எதுவும் வேணாம், எனக்கு இது மட்டும் போதும்னு நீங்கள் கேட்குறதுனால இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய பெரிய பொருட்களை, பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார். ஏன்னா உங்களுக்கு அதற்குண்டான பக்குவம் போதவில்லை. எஸ்ஆர்னோ? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்குவத்தை முதல்ல வளர்த்துக்கணும். பக்குவத்தை வளர்த்துக்கிறதுனா என்ன, எதுவும் என்னதில்லை, எல்லாம் இறைவனு தான் உணர்றது முதல் பக்குவம். ரெண்டாவது பக்குவம், கண்முன்னே இருக்கும் ஒவ்வொரு உயிரும், இன்க்ளூடிங் நாய், பேய், கழுத, குதிரை, எல்லாமே எல்லாமே இறைவனின் ஒளி பொருளினால் ஆனது. என்னை எந்த ஆன்மா இயக்குகிறதோ அதே சைஸில், அதே கலரில், அதே வடிவத்தில் இருக்கக்கூடிய அதே ஆன்மா தான்
மற்ற உயிர்களையும் இயக்குகிறது அப்படின்ற புரிதல் ரெண்டாவது பக்குவம். இப்படி வந்தீங்கனாவே அடுத்தவனை மதிப்பீங்க, வாட்ச்மேனை மதிப்பீங்க, அடுத்தவனை ஹர்ட் பண்ண மாட்டீங்க, காயப்படுத்த மாட்டீங்க, அந்த உயிருக்கு என்ன தேவைன்றதை கேட்பீங்க. இந்த தன்மைக்கு இருக்கும்போது என்ன பெரிய வீடு, என்ன பெரிய கார், என்ன உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கிடைக்கும். தவம் பண்ணீங்கன்னா நேராக இழுத்துருவீங்க, எங்கே போகிற எனர்ஜி கூட இழுத்துருவீங்க, படாரம் இழுத்துருவீங்க. உங்கள் உடம்புல டைரெக்டாக உங்களுக்குள் உங்களால் செலுத்தி கொள்ள முடியும். அப்பேற்பட்ட சக்தி எதற்கு உண்டு? இந்த தவத்திற்கு உண்டு. சாதாரண விஷயமே கிடையாது தவம் செய்கிறதுன்றது. அதுவும் சேர்த்து செயல்படும் போது கண்ணை மூடி உட்கார்ந்து எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுப்பேன் நான் தவம் முடித்தவொடனே. அப்படி கேட்டிங்கன்னா அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், குழந்தைத்தனமாக சின்ன சின்னதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. பெரிதினும் பெரிது கேளுன்ற, நான் ஆசைப்படுறது தான் ஆசைப்படுறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, பொன் பெண் வீடு வாசல் வசதி கார் இதெல்லாம் நிரந்தரமான இன்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல, பட் இதெல்லாம் வச்சுக்கோங்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இது ஓரளவு கிடைக்கும் போதே இறைவனையும் சேர்த்து கேட்டுருங்க, நீயும் வந்துருன்னு கேட்டுருங்க. கேட்டுடலாமா? படைத்த பொருள்களை தான் கேட்குறீங்க, படைத்தவனே வேணும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? படைத்தவனே வந்து நான் வந்துட்டேன் வான் கூப்பிட்டாலும் நீங்கள் போயிடுவீங்களா? நீங்கள் நடுராத்திரி 12 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது மகாவிஷ்ணுவோ இல்லை சிவபெருமானோ வந்து சாவித்ரி நான் வந்துட்டேன் சாவித்ரி போகலாமா அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? மணிகண்டா வா மணிகண்டா நான் வந்துட்டேன் மணிகண்டா வானா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பயந்துட மாட்டீங்களா இல்லையா? இப்போ இறைவனே வந்து ஆசீர்வாதத்தை வழங்கி கூட்டிகிட்டு போகணுனாலும் உங்களுக்கு பக்குவம் போதவில்லை. எஸ்ஆர்னோ இப்போ முதல்ல பக்குவத்தை வளர்த்துக்குங்க, அப்புறம் பெரிய பெரிய பொருளாக கேட்கலாம். முதலில் பக்குவம் தகுதி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரெண்டு வந்துருச்சுன்னா பெரிய பொருளாக உங்களுக்கு வெயிட்டிங் பீரியடில் இருக்குதுன்னு அர்த்தம். கிளியர்? சும்மாலாம் ஒருத்தனுக்கு இறைவன் பெரிய பெரிய பொசிஷன்லாம் கொடுக்கறது இல்லை. அவனுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் அவன் செய்த புண்ணியங்களை கால்குலேட் பண்ணி தான் பெரிய பெரிய பொருளை கொடுக்கின்றார். அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பக்குவம் இல்லை. அதனால் அடுத்த வளர்ச்சி நினச்சி பொறாமப்படாதீங்க, வெறுப்பாகாதீங்க. இறைவன் உங்களுக்கு செய்கின்றார் என்றால் 100% காரணத்துடன் தான் செய்வார். அதற்கு முதலில் தகுதியையும் பக்குவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு, இந்த பயிற்சி செய்ய செய்ய பொருளுலக வாழ்க்கையிலும் அருளுலக வாழ்க்கையிலும் உயர்ந்த கட்ட விஷயங்களை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும். என்ன கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ஆனால் எதை கேட்கணும்னு தெரிஞ்சு கேட்கணும், பக்குவத்தோடு கேட்கணும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.